அனைவருக்கும் வணக்கம். நான் மருண் ஜிஎம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து என்னாகும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷனுடைய எதுவுமே வந்து போடலை. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து என்னோடய பிறந்த நாள், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வீடியோ வந்து நேற்று வந்து போட முடியல. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்னாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, நீட்டாக வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதில் மேலே வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 17,280 வரைக்கும் பார்த்திங்கன்னா போகலாங்க. ஒன்று இதில் போயிட்டு ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை நான் இதையும் நல்லா பிரேக் அவுட் ஆகிறேன், ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே சைடு வழியே இருந்திருக்கிறான், அதனால் இதையும் நான் பிரேக் அவுட் ஆகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணால் அப்படின்னா, ஸோ இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து இந்த 17,454 வரைக்கும் போகலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங், பயங்கரமான செல்லிங். ஒரு இப்படி இருந்து கூட நடக்கலாம் இல்லையா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங் போதுன்னா அப்படியே கீழே போகணும் அப்படி அவசியம் கிடையாது, அப்படி மேலே போயிட்டு கூட திரும்பி வரலாம் இல்லையா. ஸோ ஏற்றையாக இருக்கிறது தானே ஷேர் மார்க்கெட், அந்த மாதிரி கூட நடக்கலாம் இல்லையா. சரி, ஓகே. அதனால தான் நம்ம வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம், நாளைக்கு மேலே போகுது அப்படின்னா. சரி, ஓகே. இல்லை நாளைக்கு ஒரு கேப் டவுன் கொடுத்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இதை ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து என்ட்ரி கொடுத்து இதில் வந்து ஒரு ட்ரேடு வந்து பண்ண முடியும். ஸோ நிஃப்டி 50-ஐ பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த மூணில் ஒன்று நடக்கிறது தான் பார்த்திங்கன்னா அதிகமான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு செல்லிங் வந்து நடந்துச்சு. ஸோ முந்தா நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான செல்லிங் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இந்த இடத்துல ஒரு ட்ரேடை முடிச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேங்க, இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்து இதில் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான செல்லிங் வந்து நடந்திருக்கு. அடுத்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான செல்லிங் நானே வந்து பார்க்குறேன். என்னடா இது முன்னாடி எதுவும் பார்த்துட்டோமா, மார்க்கெட் கிராஸ் ஆனது எதுவும் பார்த்துட்டோமா அப்படின்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மார்க்கெட் வந்து கிராஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் மட்டும் என்ட்ரி வந்து நல்லா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு செம்மையான ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக. ஃபுல்லாக விட்டுருந்தீங்க அப்படின்னா சரியான ஒரு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சிருக்கும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு கரெக்டாக வந்து எக்ஸிட் ஆகுங்க. இந்த மாதிரி ஒரு நாளில் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய லாஸ் ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு மாதம் எடுத்த ப்ராஃபிட் வந்து ஒரே நாளில் வந்து போகுங்க. அதனால தான் சொல்கிறேன், ஸ்டாப் லாஸு போட்டுருங்க, அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இதை வந்து ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமா, என்ன நடக்குது நடக்கலை அதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம அடுத்து பேங்க் நிஃப்டியை வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லைனில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்குது. அதாவது ஒரு நல்ல ஒரு கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து அதில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனனால மேக்ஸிமம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் 37,100 வரைக்கும் வைக்கலாம். செகண்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் ஃபில் பண்ணுற வரைக்குமே பார்த்திங்கன்னா வைக்கலாம். 37,430 வரைக்கும் பார்த்திங்கன்னா வைக்கலாங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ரெண்டு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கல் பிரேக் அவுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் லைன் அதையும் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் போகலாம். எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இனி வந்து ஒரு பெரிய கேப் அப்படின்னா கீழே எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு கேப் இருந்துச்சு, இப்போ அதை வந்து ஃபில் பண்ணிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எதுவுமே கேப்பே வந்து கிடையாது, எல்லாம் ஃபில்லான கேப்பு தான் வந்து இருக்குது. இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஃபில்லான கேப்பு தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து சப்போர்ட் லைன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லோ வச்சு தான் நம்ம மார்க் பண்ண முடியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லோ இருக்குது. ஸோ இதில் ஒரு லோ இருக்குது, அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த 35,580 வரைக்கும் பார்த்திங்கன்னா வரலாங்க. ஸோ பேங்க் நிஃப்டிலேயும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் தான் மேக்ஸிமம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து எப்போவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த சோனுக்குள்ளே இருந்ததுனால அதை ரெஸ்பெக்ட் பண்ணி கண்டிப்பாக மேலேயே கீழே வந்து பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து நான் எந்த ட்ரேடுமே வந்து எடுக்கலை. இன்றைக்கி வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து கிடச்சிச்சு, நல்ல ஒரு பையிங்லாம் கிடச்சிச்சு, பட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் வந்து எடுக்கலை. எதுக்கு பிறந்தநாள் அன்றைக்கி போயிட்டு ஒரு ட்ரேட் எடுத்து அது லாஸ் ஆச்சுன்னா மைண்ட்ஸ் அப்செட் ஆகிட்டு இருக்குமே அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி டேவே நான் ட்ரேடே வந்து எடுக்காமல் அப்படியே வந்து விட்டுட்டேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து அனைவருக்குமே நன்றிகள். தேங்க்யூ.